ஏமாத்திரி, இந்த போலிங்க்கு வந்து ஆஃபீஸ்லலாம் சம்பளம் ஏற்றி கொடுப்பாங்களா? ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் ப்ரமோஷன் விமோஷன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். வெறும் மாதச் சம்பளம் தான். ஏப்பா ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தார் கேட்பான்னு நினைக்கிறேன். அடுத்த நாளே பாஸ் அங்கெல்லாம் வேறு மாதிரி. எங்க இன்னொரு விஷயம் தெரியுமா, அவருக்கு பர்மிஷன் ஆக்சுவலி 17ஆம் தேதி மட்டும்தான் இருக்கான். சூப்பர் ரைட்ஸ்க்கு போனால் அவர் திருப்பி லெட்டர் எழுதி கொடுக்கணும் ஆரக்கிளுக்கு. ப்ளீஸ் கிராண்ட் மீ பர்மிஷன் பிகாஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வி ஹவ் குவாலிஃபைட் டு சூப்பர் ரைட்ஸ் அப்படின்னு எழுதி கொடுப்பார்னு நினைக்கிறேன். பாவம், நம்ம ஊர்லலாம் நீங்கள் கிரிக்கெட்டுக்காக வேலை கொடுத்தாங்கன்னா ப்ராக்டிஸ் கூட போகாமல் ஜாலியாக வந்து கூத்தடிச்சு நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அந்த அளவுக்கு கிரிக்கெட்டுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டு. ஆனால் அங்கெல்லாம் ஏன் நாளைக்கு வேலைக்கு வரல அப்படின்னு பாஸ் கேட்பார். ஏங்க விராட் கோலி ரோஹித் சர்மா விகிட் எடுத்திருக்கேன், செலிப்ரேட் பண்ணிட்டு வர மாட்டான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, வா அங்கே ப்ராஜெக்ட் வெயிட்டிங் அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் அதெல்லாம் தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு இது டெவலப் பண்ணி நல்லா போலிங் போடுறாருப்பா. என்ன பாலா, என்ன நினைக்கிறேன், அதெல்லாம் விட்டீங்க. இன்னைக்கு இந்தியாவோட பர்ஃபார்ம் பண்ணார்னா சுந்தர் பிச்சையோ சத்யா நடாலோ நீ ஆரக்கல்லாம் வேலை பண்ண வேணாம், என் கம்பெனிக்கு வான்னு கூப்பிட்டுக்குவாங்க, கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட்டுக்கு. அந்த மாதிரியான ஒரு போலா. ஸோ அவர் அந்த லீவ் போடுறதெல்லாம் பற்றி கவலையே பட வேணாம். யூஎஸ்ஏக்கு ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு.